வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடறை. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லெசன் நம்பர் 1, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் நம்பர் 1.3. Question number 1, let f is equal to x comma y such that x comma y belongs to n and y is equal to 2x be a relation. Find the domain, codomain and range. Is this a function? நம்ம ஏற்கனவே ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ரிலேஷன்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த கணக்கில் நாம் கற்றுக்க போகிறோம். இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. எக்ஸும் ஒய்யும் எதில் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸு அதில் இருக்குது. இங்கே இங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு 2x. அது ஒரு ரிலேஷன் அப்படின்னா இதுக்கு டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகம். நாம் ஏற்கனவே மதிப்பகம்ன்றத ரிலேஷனில் பார்த்துருக்கோம். எதுலாம் கொடுத்துருக்காங்களோ அதை மதிப்பகமாக வச்சுக்குவோம். வீச்சகம் என்னெல்லாம் விடை வருதோ, என்னெல்லாம் ஆன்சர் நாம கண்டுபிடிக்கிறோமோ அதை வீச்சகமாக வச்சுக்குவோம். இதில் இந்த கோடொமைன் அப்படின்றதும் புரிஞ்சுக்க வேண்டியது, அது கணக்கு போடும்போது புரியும். டொமைன், டொமைன் அப்படின்னா பாருங்க எக்ஸ் எதுலாம் அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் மதிப்பகம், டொமைன். அப்போ அதுக்கடுத்து இந்த மதிப்பகம் என்னென்ன விடைகளை பெறப்போகிறது அப்படின்றத பார்க்குறோம். அது ஒய், எக்ஸ் டு ஒய் தான் ரிலேஷன். ஒய்லாம் வீச்சகம், சாரி துணை மதிப்பகம். ஒய்லாம் கோடொமைனில் வரும். ஸோ எக்ஸ் டொமைனு, ஒய் கோடொமைன், இதுதான் எல்லா கணக்குலேயும் வரும். வீச்சகம் மட்டும் நம்ம கணக்கு போட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அந்த கணக்கு எதில் போடணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ரேஷனில் போடணும். என்ன கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் y இஸ் ஈக்குவல் டு 2x, நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒய்யே சப்ஸ்டியூட் பண்ண போகிற வேல்யூ எக்ஸு, எக்ஸோட ஒவ்வொரு மதிப்பையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ y இஸ் ஈக்குவல் டு 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2. பாருங்கள் இந்த எக்ஸை தூக்கிட்டு 1 போடுறேன், எக்ஸை தூக்கிட்டு 1 போடுறேன். அதே மாதிரி ஒவ்வொன்றா போடுவோமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸை தூக்கிட்டு 2 போட்டிருக்கேன். இது சிலருக்கு வந்து மறந்துடுவாங்க, இது எப்படி சார் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னு சிலருக்கு குழப்பம் வரும். அவங்க என்ன பண்ணுங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு எழுதிக்கிங்க, எக்ஸை ரவுண்ட் போட்டு வச்சுக்கிங்க. இந்த எக்ஸை தான் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனியாக இதை பென்சிலால் எழுதிங்க. எக்ஸை ஒவ்வொரு தடவையும் ரவுண்ட் போட்டது வந்தால் அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த நம்பரை போட போகிறோம் அப்படின்றத அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இது மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போடணும் இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போடுறோம், எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × x பதிலாக 4 போட்டுடுறோம். 2 × 4 பாருங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், 4 போடுறோம். ப்ராக்கெட்டில் போட்டால் அது பெருக்கல் அப்படின்னு அர்த்தம், இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸோட வேல்யூ முடிய போகிறது கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். எக்ஸோட வேல்யூ போயிட்டே இருக்கும், ஒய்யோட வேல்யூவும் போயிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ். இப்போ இதை அம்புக்குறி படம் ஏரோ டயக்ராம் வரையறது ஏற்போன பயிற்சியில் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் இது இந்த நம்பருக்கு இந்த நம்பர்லாம் ஆன்சர் வந்துருக்கு இல்லையா. இப்போ எக்ஸ் எழுதுகிறோம்,
x என்னது 1 2 3 4 போயிட்டே இருக்கும் etc. y என்னது 1 2 3 4 5 6 7 8 etc. அதுவும் நிக்காம போயிட்டே இருக்கு. இப்ப நாம கண்டுபிடிச்ச ஆன்சர் எது கூட மேப் ஆகுது. x ஓட 1 க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸோட ஒன்று இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறோம், வயல ஒரு புள்ளி வச்சுக்கிறோம், ரெண்டுத்தையும் மேப்பிங் கோடு போட்டுடுறோம். அதுக்கடுத்து எக்ஸோட 2, அதுக்கு வயல என்ன வேல்யூ வந்திருக்கு? 4 வந்திருக்கு. ஸோ அதை இணைச்சிடுறோம். எக்ஸுக்கு 3, அதுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 6 வந்திருக்கு, அதையும் இணைச்சிடுறோம். எக்ஸுக்கு 4, அதுக்கு என்ன வந்திருக்கு? 8 வந்திருக்கு, அதையும் இணைச்சிடுறோம். ஸோ இதுதான் அம்புக்குறி படம். இப்போ ரேஞ்ச் எழுதுறோம். ரேஞ்ச் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், எதெல்லாம் ஆன்சராக வந்ததோ அதுதான் ரேஞ்ச். ஒய்யில் எதெல்லாம் ஆன்சராக வந்ததோ அதுதான் ரேஞ்ச். பாருங்கள், 2 ஆன்சராக வந்திருக்கு, 4 ஆன்சராக வந்திருக்கு, 6, 8, அதை மட்டும் எடுத்து எழுதுனா அது ரேஞ்ச். இதனோட ஆன்சரும் முடிய போகிறதில்ல, அதனால எக்ஸட்ரா போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் தான் ரேஞ்ச். ஸோ அதுக்கடுத்து இது ஒரு சார்பா, இஸ் திஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இந்த அம்புக்குறி படத்தை பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். என்ன சார் அது? எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒய்யில் ஒரே ஒரு ஆன்சர் இருந்தால் அது ஃபங்க்ஷன். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரே ஒரு ஆன்சர் இருந்தால் ஃபங்க்ஷன். இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர் இருந்தால், ரெண்டு ஆன்சர் வந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஜஸ்ட் ரிலேஷன், அவ்வளோதான். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒவ்வொரு ரிலேஷனில் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு மேப்பிங் தான் போட முடியும் அப்படின்னு இருந்தால் அது ஃபங்க்ஷன். இப்போ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விதமான ஆன்சர் கிடைச்சா அது ஃபங்க்ஷன் கிடையாது, அது சார்பு ஆகாது. இப்போ கொடுத்துருக்கிற கணக்கில் எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது, வேற எங்கேயாவது ரெண்டு ஆன்சர் வருதா? வரல. அதனால ஈச் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் அஸ் யூனிக் இன் ஒய், யூனிக் இமேஜ் இன் ஒய், எக்ஸோட ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உருப் உள்ளது. Therefore, f is a function. அதனால் f ஆனது ஒரு சார்பு ஆகும். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டொமைன் என்பது x, அடுத்து கோடொமைன் என்பது y, ரேஞ்ச் என்பது அந்த ஆப்ரேஷனில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது சார்பா ஃபங்க்ஷனா அப்படின்றத ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா சார்புன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா?